சாய்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து தமிழ் புக்கில் ஸோ ஏழாம் இயல சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணிங்கிற கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீவக சிந்தாமணினா என்ன, திருத்தக்கத்தேவர்னா யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சோழ வம்சத்தில் தான் இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க. அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு விஷயம், சோழ வம்சம் அப்படிங்கிறது இங்கே முக்கியமான விஷயம். சீவகன் அப்படிங்கிறது அகம் சார்ந்த ஒரு விஷயம், அகம் அகம் அதை மட்டும் வச்சுக்காங்க. ஒரு அகவன் அகம் சார்ந்த ஒரு மனம் சார்ந்த ஒரு விஷயம். மணி அப்படி சிந்தாமணிங்கிறது கேட்டதெல்லாம் கிடைக்கும், அது மேலே தேவலோகத்தில் போனீங்கன்னா இல்லாததே கிடையாது. ஸோ அதுபோல் இந்த சீவகன்ட்ருந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுகளில் இந்த பாடல் வரில் கிடைக்காததே கிடையாது, அது எல்லாமே மணிமணியாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சீவக சிந்தாமணி அப்படிங்கிறது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. இந்த சீவகன் அப்படிங்கிறவங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்தவர், பொதுவாக அப்பா அம்மா பிறந்தாலும் சுடுகாட்டில் பிறந்திருக்காரு. சுடுகாட்டில் பிறந்தனால வளர்ந்தது ஒரு வணிகன்ட்ட வளர்ந்துருக்கார். ஒரு வியாபாரி ஒருத்தர் வந்து தூக்கிட்டு போய் அவர் தான் வந்து வளர்த்துருக்கார். அப்போ பிறப்புலேயே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து அங்கே ஏற்படுது. ஏன்னா பிறந்தது இவங்க நானும் வளர்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து வளர்த்துருக்காரு ஒரு வணிகன்ட்ட. ஏன்னா அவர் சுடுகாட்டில் பிறந்தனால சரி வளர்ந்தார். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய கலைகள் நல்ல கல்வியெல்லாம் கற்றுக்கிட்டார். அச்சநந்தி ஆசான்னு சொல்லுவாங்க, யார் அச்சநந்தி ஆசான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் எல்லாமே படிச்சுக்கிட்டார். படித்து ரொம்ப அழகாக இருப்பார் ரைட்டா. இவருடைய பகைவன் எடுத்துக்கிட்டால் ஒரே ஒருத்தர் தான், அவர் பேர் தான் கட்டியங்காரன். பகைவன் யார், கட்டியங்காரன்கிறவர் தான் இவருடைய பகைவர். இவருக்கு எட்டு பொண்டாட்டி. அதை நினச்சேன் நான் இந்த நூலை ஆரம்பிக்கும்போது நினச்சேன், ஏன் இவர் துறவரம் பூண்டார், கல்யாணம் முடிக்கிறது முடிச்சிருது, ஐயோ சமாளிக்க முடியலன்னு அவர் விசாரம் துறவரம் பூண்டார். எட்டு சம்சாரம். ஸோ அப்போ கிட்டத்தட்ட மாத சம்பளம் 100,000 ரூபா சம்பாதிக்கணும், அப்போனா தான் 8 பேருக்கு சோறு ஓட முடியும், வீடு எவ்வளோ பெரிய வீடு வேணும், அந்த மாதிரி 8 சம்சாரம் 8 கல்யாணம் பண்ணவர் ரெண்டா 8 மங்க. அதனால தான் அந்த மனநூல் அப்படிங்கிறாங்க. நான் எல்லாமே விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு முதல் காப்பியம், 50 காப்பியங்கள்லேயே ஃபஸ்ட்டு காப்பியம் விருத்தப்பாக்களால் உருவானது. அதை நம்ம நல்லா இங்கே ஞாபகம் வச்சுக்கணும் ரைட்டாங்க. இந்த நூல்களில் தான் மற்ற காப்பியங்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு காப்பியம் அதே மாதிரி விருத்தப்பா, என்னப்பா விருத்தப்பா, விருத்தப்பட்டு தான் விருப்பமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை இல்லையானா 8 கல்யாணம். அதனால் இந்த மனநூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த இந்த திருத்தக்கத்தேவர் இப்போ இருக்காங்கல்ல, இந்த 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 நூல், இந்த சீவக சிந்தாமணி, இந்த சீவக சிந்தாமணிக்கு அடுத்து தான் பெரிய புராணம் இயற்றினாங்க. ஆக்சுவலாக அது சமண நூல். இது வந்து பாருங்கள் வரலாறு எங்கே வந்து ஆரம்பிக்க பாருங்கள், இது ஒரு சமண நூல். இந்த கதைகளை வந்து பார்த்ததுன்னா சோழ வம்சம் வந்து சோழ மன்னர் வந்து அந்த 3ஆமோ 2ஆமோ வரும், அவர் கேட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ தான் வந்து சேக்கிலர் வந்து இந்த கதையெல்லாம் கேட்காதீங்க, இதெல்லாம் சரியில்லை, என்ன 8 கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த கதையை போய் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லி பெரிய புராணத்தை வந்து ஏற்ற ஆரம்பித்தார். இதில் கொஞ்சம் பேஸ் சீவக சிந்தாமணி நிறைய அதுக்கு பேஸ். ஸோ இதில் என்னதான் பார்த்தீங்கன்னா இளம்பகம் அப்படிங்கிற இடத்துல 13 இளம்பகங்களாக பிரிச்சுருக்காங்க. என்னது அதை வந்து சொல்லிடுறேன், இந்த பாருங்கள் மொத்தம் 13 இளம்பகம். இந்த 13 இளம்பகத்தில் 8 பொண்டாட்டியை பற்றி ஒரு 8 சொல்லிடுவாங்க பொதுவாக. இதில் 13ஆவது இளம்பகம் மட்டும்தான் பெண்களை பற்றி இல்லாமல் துறவரம் அந்த கடைசி காலகட்டத்தை பற்றி சொல்லும், மிச்சது எல்லாமே பெண்களை பற்றி தான் இருக்கும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாமே 8 பொண்டாட்டி பொதுவாக, அது இல்லாமல் 12 பெண்களை பற்றியே இருக்கும். நீங்கள் எல்லாமே போய் பாருங்கவே. அதில் ஃபஸ்ட்டு இளம்பகம் நாமகள் இளம்பகம். நாமகள் இளம்பகம்னா அந்த ஏமாங்காதவுடைய நாட்டு வளத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த நாடு வந்து இப்படி இருந்துச்சு, இப்போ ஒரு தென்னை மரம் இருக்குன்னா அது பக்கத்துலேயே பாக்கு மரம் இருக்குமா, அது பக்கத்துலேயே பலாமரம் இருக்குமா, அது பக்கத்துலேயே மாமரம் இருக்குமா, அது பக்கத்தில் வாழைமரம் இருக்குமா, அப்போ அந்தளவுக்கு செல்வம் வளம் மிக்கது எங்கள் ஏரியா. ஒரு போலீஸ் எடுத்துகிட்டு 1000 பேர் இருப்போம், ஒரு எதிர்த்துட்டால் 1000 பேர்கிட்ட இருப்போம், வளம் வளமாக இருக்கும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இந்த பாடல் வரில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்த நூலில் பார்க்க போகிறது 13 இளம்பகங்களில் நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நூலை பற்றி அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் பாடல் வரிக்கான விளக்கத்தை பார்த்துருவோம் ரைட்டாங்க. ரைட், ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பொதுவாக 11 கீழ்கணக்கு எல்லாமே அறக்கருத்துக்களை கூறுகிறது. எப்படி 11 கீழ்கணக்கு அறக்கருத்துக்களை தான் அதிகமாக வந்து மெயினாக கூறுது ரைட்டா. ஒப்பில்லாத தலைவன், ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவதுதான் காப்பியங்கள். ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவதுதான் இந்த காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சீவகனை வந்து தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த சீவக சிந்தாமணி. இன்பங்களை துறந்து துறவு போன வேண்டும் பாருங்கள், இன்பங்களை துறந்து துறவு போகிறது அப்படிங்கிறத பற்றி அந்த காப்பியங்கள் வந்து இருக்கும். ஏமாங்காத நாட்டினுடைய வளத்தை திருத்தக்கத்தேவர் பயங்கரமாக வர்ணிச்சிருப்பார். அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பார் போற்றும் ஏமாங்காதகம் ரைட்டா. இதில் சொற்பொருள் எல்லாமே பார்த்துடணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்கள், காய்மாண்ட தெங்கின் பழம்வீல கமுகின் நெற்றி பூமாண்ட தீந்தேன் தொடைகீறி வறுக்கை சிதறி அவர்கள் தேமாங்கானி சிதறி வாழைப்பழங்கள் சிந்தும் ஏமாங்காதம். இதில் ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டோம், இதுதான் தென்னை மரம். இந்த தென்னை மரத்தில் ஒரு தேங்காய் விழுந்து இந்த பாக்கு சிதறு தான்
ரைட்டு. ஃபஸ்ட்டு தென்னை மரம், அடுத்து பாக்கு மரம். அந்த பாக்கு மரத்துலேருந்து பலாப்பழம் விழுகுதான். பலாப்பழம் விழுந்து இங்கே மாமரம்லாம் உதிர்தான். மாமரம் விழுந்து இங்கே வாழை வாழைப்பழம் வந்து உதிர்தான். ஸோ இந்த மாதிரி இந்த அளவுக்கு வளங்கள் கொண்டது தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த இதில் வந்து சொற்பொருளை பொறுத்தளவுக்கு இந்த காய்மாண்ட தெங்கின் அப்படின்னா தெங்குனா என்னென்னா தேங்காய், இது ரொம்ப முக்கியமானது ரைட்டாங்க. இசைனா புகழ், அதெல்லாம் ஓகே. இசைங்கிறது புகழாக புகழ் ஒரு புகழ் வாய்ந்த ஒன்று. அடுத்து வறுக்கை அப்படின்னா பலாப்பழம். எங்கேப்பா இருக்குது? ஏன்னா பலாப்பழம் இந்த மூணாவது ஸ்டேஜ் தானே. அப்போ நெற்று தீந்தேனுக்கு அப்புறம் இந்த இருக்குது வறுக்கை. வறுக்கை அப்படின்னா பலாப்பழம். பலாப்பழம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அது வறுக்கை, அது புளி புளியாக இருக்கும், அந்த முள் முள்ளாக இருக்கும். இல்லைனா உள்ளே பிச்சு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதை யாவ வச்சுக்கோங்க. வறுக்கை நெற்றினா உச்சி, இந்த ஒவ்வொரு உச்சியிலையும் விழுந்து விழுந்து விழுகும், அதான் நெற்றினா உச்சி. இது மட்டும் கொஞ்சம் சொற்பொருள் பார்த்துக்கணும். வாழைப்பழம், தேமாங்காய், மாங்கனி அதெல்லாம் வந்து அங்கேயே விளக்கமாகவே இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை ரைட்டாங்க. ஃபஸ்ட்டு பார் போட்டுரும் ஏமாங்காதம். அடுத்தது என்னென்னா வாரி வழங்கும் வள்ளலியா, எங்கள் ஏமாங்காதம் வாரி வளர்ந்தவருங்க. வள்ளல் கொள்ளை உள்ளம் வெள்ளம் நாடு. ஸோ வாரி வழங்குவாங்களாம், இது ஒன்றும் இல்லை, வாரி வழங்கும் அவ்வளோதான். வாரி வழங்குறதுல வள்ளல் எங்கள் நாடு அப்படிங்கிறாங்க. அடுத்தது மூணாவது மனம் கமலும் கலனி. கலனின்னா வயல்னு அர்த்தம். அதாவது மனம் கமலும் கலனி, கலனி பழனின்னு கொடுத்துருந்தா பழனி மலம் முருகனை சொல்லலாம். இது என்னது? கலனி. கலனின்னா என்னதுப்பா? வயல். அப்படி என்னப்பா வயக்காட்டில் என்னப்பா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும். இந்த பாருங்கள், நெறிமறுப்பு எருமையின் ஒருத்தல் நீனினம் செறிமறுப்பு ஏற்றினம். அப்போ என்னென்னா அழகான கொம்புகளை உடைய ஆண் எருமைகளும் நேரான கொம்புகளை உடைய வலிமையான எருதுகளும். அப்போ ஆண் எருமையும் நேரான கொம்புகளோட வலிமையான எருதுகளும் பேரொலி எழுப்பு தான், சவுண்டு பயங்கரமாக ரைட்டாக பேரொலி எழுப்பு தான். அதனால் என்னதுன்னா அந்த ஒளியில் கேட்டு அந்த ஒளியில் கேட்டு மீன்கள் கலைந்து ஓடுகின்றன. என்னது? மீன்லாம் என்ன செய்யுது? கலைந்து ஓடுதான். இதுதான் அந்த வயலில் வந்து உழவர் கூட்டம் வந்து ஒரு ஒரு வெள்ளம் போல் நிறைஞ்சிருந்தாங்க. வயலில் உழவர் கூட்டம் இந்த இருக்கும் கலனியில் உள்ளுணர் வெள்ளம் ஒரு வெள்ளம் போல் இருந்தாங்க. ஸோ இதுதான் சொல்கிறாங்க. அப்போ மறுப்புனா கொம்பு, மறுப்புனா எங்கே இருக்கு? கொம்பு ரைட்டாக. செறி நெறி செறி நெறினா என்னது? நேரான, அதாவது அழகான கொம்புகளுடைய அந்த மாதிரி வரும், நேரான கொம்புகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரைட்டாக. அழகான கொம்புகள்னால் நெறின்னு வச்சுக்காங்க, செறிமறுப்புனா நேரான கொம்புகள்னு வச்சுக்காங்க. அடுத்து வெறி அப்படின்னா இந்த வெறி வெறி அப்படின்னா என்னதுன்னா மனம். வெறினா என்னது? மனம். எங்கன்னா இருக்குது வெறி, இந்த இருக்குது வெறி. அப்படின்னா வெறி கமல் அப்படின்னா மனம் கமலுமா, அந்த அளவுக்கு அந்த மனம் கமலுங்கிறத வெறி கமல்னு போட்டிருக்காங்க. கலனினா வயல். இரிய அப்படின்னா ஓட. இரியன்னா என்னது? ஓட. எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இரிய புக்குடன் இருக்குல்ல, ஓடன்னு அர்த்தம் ரைட்டாக. இரியனா ஓட. இரியா அப்படின்னா இந்த வர வர அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்கள்ல. ஸோ மனம் கம்மலும் வயலாம். அடுத்து என்னப்பா சொல்ல வரீங்க? தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். அப்போ நெற்பயிர் வந்து பார்த்தீங்கன்னா பனிவோடு இருக்குமா. என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லொருள் பாம்பின் தோற்றம் போல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கருக்கொண்ட பச்சை பாம்பு போல் நெற்பயிர்களுடைய தோற்றம் கொண்டுள்ள பச்சை பாம்பு மாதிரி நெற்பயிரெலாம் தோற்றமாக இருக்கான். அந்த நெற்பயிர்கள் கதிர்விட்டு நிமிர்ந்து நிற்பது அப்படியே பார்த்தீங்கன்னா தலை நிமிர்ந்து நிற்காமல் தலை குனிஞ்சு பணிவோடு இருக்கான். அந்தளவுக்கு அவ்வளோ நல்லவங்களாம் அந்த நெற்பயிர்கள். ஸோ இதைத்தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லியிருக்காங்க. இந்த இதை மட்டும் யாவோ வச்சுக்கோங்க. வெள்ளமே செல்வமே இந்த தலை குனிஞ்சிருக்கான் அந்த வயக்காடு தலை வணங்கி விளைந்த நெற்பயிர். அடுத்து எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய். எல்லாம் ஆயிரம் ஆயிரமாய் அப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எல்லாமே ஆயிரம் ஆயிரமாயினா என்னது? அங்கே இருக்கிற அந்த சொற்பொருளில் பாருங்கள், மொதல் சொற்பொருள் பார்த்தா தான் அது கொஞ்சம் நமக்கு புரியும். அப்படின்னா அது ஈஸியாக சொல்ல முடியும். சொற்பொருள் பாருங்கள், அடிசில் அப்படின்னா சோறு. அடிசில்னா அடியில் இருக்கிற சின்ன சின்ன சில்லு வர வரைக்கும் அந்த சோறு வந்து நல்லா வந்து வேகணும், அடிசில் சோறு. அடுத்து மடிவு அப்படின்னா சோம்பல். மடினா மாட்டுக்கு மடி இருக்கும், மாட்டுக்கு மடி இருக்கும், பால் கறந்து நல்லா கறந்து முடிச்சுட்டா மாடு என்ன ஆயிரும்? அடுத்து டல்லாக சோம்பலாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்காங்க. கொடியனார் அப்படின்னா மகளிர். மகளிருக்கு தான் முடி வந்து கொடி போல் அழகாக இருக்கும், அதனால் கொடியனார். கொடியனாருங்கிறனால நீங்கள் நார் அப்படின்னால ஆண்கள் நினச்சிடக்கூடாது. இப்போ போவோம் உள்ள. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஊர்களில் வந்து நாள்தோறும் கொண்டு உணவு வகைகள் பாருங்கள், வகைகள் ஆயிரம். அடிசில்னா என்னது? சோறு தானே சொன்னோம். உணவு வகைகள் ஆயிரம். இந்த ஊரில் வந்து நாள்தோறும் உணவு வகைகள் ஆயிரம் இருக்கான். அதில் அறப்புறம் ஆயிரம்னா அறச்சாலைகள் ஆயிரம். அதேமாதிரி இந்த சோறு போடணும்னா அறச்சாலைகள் வேணும்ல, அது ஆயிரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறேன்னா கொடியனார்னா அந்த மகளிர் தானே, செய் கோலமும்னா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா மகளிர் வந்து ஒப்பனை செய்து கொள்ள மணிமாடங்கள் ஆயிரம். மேக்கப் போடுறதுக்கு நிறைய ஆயிரம் இது இருக்குது. அதே மாதிரி செய் தொழிலில் சிறிதும் சோம்பல் இல்லாத வைகள் தோறும் ஆயிரம். அதாவது சோம்பலே இல்லாத அளவுக்கு
தொழில் வந்து அங்கே 1000 இருக்காம், திருமணங்கள் அங்கே வந்து 1000 நடக்குமா, திருமணங்கள் வந்து சோம்பல் இல்லாமல் நடக்குமா, அடுத்து மங்களமும் 1000னா திருமணங்கள் வந்து அங்கே 1000 திருமணங்கள் நடக்குமா, அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வேறு 1000 பாதுகாப்பு. ஸோ காவல் செய்யும் பாதுகாவலரும் 1000, இந்த மாதிரி 1000 பேர் எதிர்த்தாலும் 1000 பேர் இருக்குமா, கல்யாணம் 1000 இருக்குமா, மேக்கப் பண்ண 1000 இடம் இருக்குமா, சோறு ஓடுற 1000 இடம் இருக்குமா, உணவுகள் 1000 வகை இருக்கா, என்ன காவலாக 1000 பேர் இருக்காங்களா இருக்குமா, இல்லை நாங்கள் போய் செட்டில் ஆக வேண்டியதேன் ரைட்டாக ஒரு ரெசார்ட் மாதிரி. அடுத்தது ஏமாங்காத நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான இடம். ஏமாங்காத நாடு வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த பாருங்கள் நாடுகள் சூழ்ந்து ஏமாங்காதுன்னா ஒரு இனிமையான இடம், அவ்வளோதான் இதான் சொல்ல வராங்க. மொத்தம் 13 இளம்பகம், இந்த 13 இளம்பகம் யாவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, அது கூட நான் சொல்லிடவா, சொல்லிவிட்டு உங்களுக்கு ஈஸி தானே பார்ப்போம். எதுக்கு அதை விட்டுட்டு போயிட்டு அப்புறம் திரும்ப அதுக்குன்னு தனியாக சொல்ல முடியாது. நாமகள் இளம்பகம் ரொம்ப ஈஸி தான். முக்தி இளம்பகம் முதல் நாமகள் முதல் முக்தி ஈராகன்னு சொல்லுவாங்க. அப்போ நாமகள் இளம்பகம் தான் ஃபஸ்ட் இளம்பகம், 13 இளம்பகம் முக்தி இளம்பகம். இதில் வேறு என்ன பார்ப்போம், கோவிந்தையார் லேடிஸ் பேராக வரும், கோவிந்தையார், காந்தர்வ தத்தையார், குணமாலையார், பதுமையார், கேமசரியார், கனகமாலையார், விமலையார், சுரமஞ்சியார், மண்மகள், பூமகள், இலக்கணையார், இவங்க எல்லாருமே பெண்கள் தான். வேலை முடிஞ்சு வச்சு 13 முடிஞ்சிச்சு ரைட்டாங்க, ரொம்ப பெண்கள் தான். அடுத்தது நூல் வெளியீடு. நூல் வெளியீடை பொறுத்து ஆல்ரெடி இப்போ சொன்னது தான், ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று விருத்தப்பாக்களால் ஆனது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் முதல் காப்பியம் இளம்பகம் அப்படின்னா என்னென்னா, ஆக்சுவலாக இளம்பகத்துக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, மாலைன்னு சொல்லலாம், அத்தியாயம்னு சொல்லலாம். மாலை இளம்பகம்னா என்னென்னு சொல்லலாம், ஒவ்வொரு மாலை 13 மாலை அப்படின்னு கூட சொல்லலாம், 13 அத்தியாயங்கள் அப்படின்னு சொல்லலாம். எழுதி வச்சுக்காங்க, இதெல்லாம் நோட்ஸ் எழுதி வச்சுக்காங்க. இது வந்து உட்பிரிவிலே கொண்டது 13 இளம்பகங்கள். அதில் எந்த இளம்பகம் மட்டுமா, முத்தி இளம்பகம் தவிர மிச்சது எல்லாமே பெண்களை பற்றி தான் எல்லாம் சொல்லியிருக்கு ரைட்டாங்க. ஸோ ஏற்கனவே சொன்ன அச்சநந்தி தான் ஆசான், கட்டியங்காரங்கிறவன் பகைவன், எட்டு மங்கையை வந்து கல்யாணம் பண்ணாலும் மனநூல்னு சொல்கிறாங்க. சுடுகாட்டில் பிறந்தார், ஒரு வணிகன் தான், இது பண்ணார், 30 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சார். எத்தனை ஆண்டுகள், 30 ஆண்டுகள். நம்ம சீவகன் வந்து 30 ஆண்டு ஆட்சி புரிஞ்சுட்டு என்ன பண்ணார், துறவரம் போயிட்டார், மயங்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிட்டே இருப்பார் ரைட்டாங்க. 3145 பாடல்கள் இருக்கும், அதாவது 143 அப்படிங்கிறதே ஆக வச்சுக்கணும். 3145 பாடல்கள் இருக்கும், சோழ வம்சத்தை சார்ந்தது. நரி விருத்தம் தான் ஃபஸ்ட்டு எழுதுவார். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்னா ஒரு நரி குறுக்கால் போகும், அதை பேஸ் பண்ணி ஒரு சிறு கதை மணிக்கு சின்னதாக எழுதுவார். அந்த நரி விருத்தம் ஃபேமஸ் ஆகி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எழுதுங்க அப்படி அப்படின்னு சொல்லி. இதில் வந்து கடவுள் வாழ்த்து பாடல் வந்து பார்த்தீங்கன்னா சித்தர் பாடல் தான் முதல் பாடியிருப்பார், அப்புறம்தான் அருகனை பற்றி படிச்சிருப்பார். ஏன்னா இது வந்து சமண சமயத்தை சார்ந்த ஒரு நூல், சமண சமயத்தை சார்ந்தவர் தான் இவர். அதுவும் இல்லாமல் 9ஆம் நூற்றாண்டு திருத்தக்க தேவர் ரைட்டா, திருத்தக்க தேவர் 9ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறனால இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சித்தர் பாடல் படிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, அருகன்னா சமண சமயத்தை சாமி, அருகன் சாமியை பற்றி கொஞ்சம் ரெண்டாவது பாடலாக படித்து இந்த மாதிரி பாடல் படிச்சிருப்பாங்க. ஸோ அடுத்து இது மாதிரி தெளிவாக சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ டுவால், தேங்க்யூ. அடுத்து 3900 பார்ப்போம். தேங்க்யூ டுவால், தேங்க்யூ.